ஈரோட்டில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. ஈரோடு நாடார்மேடு பகுதியில் உள்ள விஜயா திரையரங்கு செயல்பட்டு வருகிறது. வழக்கம் போல் நேற்றிரவு இரண்டாவது காட்சி முடிந்த பின் திரையரங்கை பூட்டிவிட்டு ஊழியர்கள் சென்றுள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை திரையரங்கின் பின்பக்கம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் தீயணைப்புத்துறை தகவல் அளித்ததன் பேரில் விரைவில் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் எங்களுக்கு வந்த தகவல் வந்து 3 மணிக்குன்றதுனால நாங்கள் சுற்றி வந்து ஃபயர் தொடர்ந்து புட் அவுட் அணைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தோங்க. ஃபயர் எல்லாம் புட் அவுட் ஆயிடுச்சு. நோ லைஃப் லாஸ், நோ மற்ற இன்ஜுரிஸ் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 lakhs தோறையுமே லாஸ் இருக்குன்ற நாங்கள் அஸ்யூம் பண்ணுறோம். தீபத்து காரணம் வந்து மின்சார கசிவாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து காவல்துறை புலன் விசாரணைக்கு உட்படுத்திருக்கோம். நான் வெளியே போயிட்டு வந்தேன் சார். வெளியே போயிட்டு வந்துட்டு பார்க்கும்போது தியேட்டர் படம்லாம் விட்டாச்சு. விட்டுட்டு கொஞ்சம் கழிச்சு வந்து பார்க்கும்போது ஒரே கரும் புகையாக போயிட்டு இருந்து. என் மிஸ்ஸஸ் கேட்டாங்க, என்ன ஒரே புகையாக போயிட்டு இருக்கு, பக்கத்தில் போய் பாருங்க அப்படின்னாங்க. நான் வந்து பக்கத்தில் பார்த்தேன், ஒரே ஃபயர் ஆகிட்டு இருந்து. அப்புறம் வந்து இங்கே குடியிருக்காங்க தியேட்டரில், அவங்கள வந்து எழுப்பினேன். அப்போ எழுப்பி தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுச்சு. இந்த தீ விபத்தில் திரை, ஒலிபெருக்கி உள்ளிட்ட லட்சக்கணக்கான பொருட்கள் தீயில் கருகி சாம்பலானது. ஈரோடு தாலுகா போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது.